வணக்கம், நான் வித்யாசாகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா வந்து ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் வந்து காலையில் எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கும், இருந்தாலும் இந்த டாபிக் பற்றி நான் வந்து தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன, எப்படி, என்னைக்கு கொடுத்தாங்க, அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், லைக் பண்ணவங்களுக்கும், கமெண்ட் பண்ணவங்களுக்கும், ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் எழுதி விடுங்க, அப்போ தான் என்னோடய லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கும். டெய்லியும் இன்ட்ராடே டிப்ஸும் கொடுத்து வந்துருக்கேன், அதையும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் பண்ணியிருந்திருக்கேன். நான் கால்ஸ் கொடுக்கல, நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல்ஸ் பற்றி தான் கொடுக்குறேன். நான் அது காலாக கொடுக்கல, நீங்கள் ஸ்டடி பர்பஸாக எடுத்துக்கிறேன், ஃப்யூச்சரில் அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன விஷயம்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செபி வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. என்ன டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, ட்ரேடிங் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. எது எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் எஸ்எல்பி. எஸ்எல்பி டெரிவேட்டிவ்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமேட் சொல்கிறேன். இது என்றைக்கு ஆரம்பித்தது, எப்போ ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே தான் வந்து ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நாங்கள் ட்ரேடிங் டைமை 3:30 11:30 மாற்ற போகிறோம், கூட எம்சிஎக்ஸ் கூட மாற்ற போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுற டைமிங், அதாவது செட்டில்மெண்ட், அது இது முடிச்சுட்டு நீ டேவோட செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய எக்ஸ்டெண்டட் டைம் வந்து தனித்தனியாக பண்ணுறதுனால அதிகமாக ஆகுது. இது ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து உங்கள் எம்சிஎக்ஸும் பண்ணலாம், வந்து ஈக்விட்டியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி ட்ரேடிங் வேறு நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த கரன்சி ட்ரேடிங்க்கும் கேஷ் ட்ரேடிங்கும் ஈக்குவல் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து திடீர்னு வந்து கரன்சி ட்ரேடிங் வேறு ஏதோ யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பெரிய நியூஸ் நடந்து போச்சு, அதனால் வந்து ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கேஷ் மார்க்கெட்லேயும் அது வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரே ஓவர் நைட்டில் ரொம்ப கரெக்டாக எண்டிங்கில் கொடுக்கும். அது இம்பேக்ட் எண்டிங்கில் கொடுக்கும்போது அது வந்து எண்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, காலையில் ஒரு ட்ரேட் நடக்கும், மதியம் ஒரு ட்ரேட் நடக்கும், ஈவினிங் ஒரு ட்ரேட் ஆகும், நைட் ஒரு ட்ரேட் நடக்கும். இப்போ எம்சிஎக்ஸ்லாம் நடக்குது பாருங்க, காலையில் வந்து கீழே போவோம், மதியம் மேலே போவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மேலே போகிற மாதிரி தான், திருப்பி வந்து கீழே போகிறோம், திருப்பி மேலே போவோம், திருப்பி எண்டிங்கில் கீழே வந்துட்டு ஃப்ரெஷாக க்ளோசிங் அப்போ மேலே போய் முடிஞ்சிடும். இதனால தான் எம்சிஎக்ஸில் வந்து எல்லாராலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியல. ஏன்னா அதோடய ஃப்ளக்சுவேஷனுக்கும் டைம் பீரியடுக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, சப்போர்ட்டாக இருக்குது. காலையில் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரேடிங் ஹவர்ஸ் முடியறதுனால ஒரு சைடு டவுன் அடித்தாலும் எண்டிங்கில் போய் மேலே வேறு அப் ட்ரெண்டு கூடிய ஸ்டாக்ஸு டவுன் அடித்தாலும் வேறு வழியில் எண்டிங்கில் வந்து மேலே தான் போய் முடிஞ்சாலும் அதுக்கான டைம் பீரியட் கம்மி. ஸோ வந்து இதோட டைம் பீரியட் அப்படின்றதுனால காலையில் ஒரு ட்ரேடர்ஸ் வருவாங்க, மதியம் பண்ணுறவங்க வருவாங்க, ஈவினிங் பண்ணுறவங்க, அதேமாதிரி நைட்டு ட்ரேடிங் முடிக்கிறவங்க வருவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது எல்லோரும் அவங்களோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்பையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். வேறு வழி இல்லாமல் இவ்வளோ விஷயம் இருக்குது. அது இல்லாமல் வந்து ரொம்ப லாங் டைம் வைக்கும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்க, அப்போ வந்து ஓவரான வால்டிலிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து எம்சிஎக்ஸில் இருக்கிறதுனால எம்சிஎக்ஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க, எடுக்கிறவங்க வெயிட்டாக பல்காக எடுக்கிறாங்க. ஸோ அதை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷ் வந்து கேஷ் ட்ரேடிங் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து உண்மை. அதனால வந்து அவங்க கேஷ் ட்ரேடிங்கில் பண்ணல, நீங்கள் ஈக்குவிட்டி பண்ணுறீங்க, அதாவது ஈக்குவிட்டியில் கேஷில் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை தவிர வெறும் கேஷில் நீங்கள் பண்ணுறீங்களா, ஒரு ஷேர் ரெண்டு ஷேர். அவங்களுக்கு எப்பயும் போல 9 மணிக்கு ஆரம்பிச்சு அதை 9:15 ஆரம்பித்து 3:00 முடிஞ்சிடும். அதாவது ஃபியூச்சரில் எடுக்கிறவங்க, அதாவது ஃபியூச்சர் எடுக்கிறவங்க அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் 2 hours எக்ஸ்டெண்ட். இப்போ 3:30 மார்க்கெட் முடிஞ்சாலும் இந்த மார்க்கெட் நடக்கும். இது எதை பேஸ் பண்ணி நடக்கும்ன்றது தான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. என்னென்னா வந்து ஃபியூச்சர் வந்து இது கேஷ் வந்து அப்படியே காப்பி அடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர் வந்து கேஷ் வந்து அப்படியே காப்பி அடிச்சு ரன் ஆகுது. ஓகே, ஆப்ஷன்ஸும் சேம் ஃபார்மேஷன். இப்போ ஃபியூச்சர் கேஷ் வந்து செட்டில் ஆகி போச்சு, ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இன்னமும் இருக்குது. இதில் எனக்கு என்னமோ வந்து ஒரு சின்ன டவுட்டும் இருக்குது. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் முடிஞ்சிருச்சு, ஃபியூச்சர் மட்டும் நடக்குது. ஒருவேளை ஃபியூச்சர் வந்து பயங்கரமாக ஏறி போயிடுச்சு அப்படின்னா மறுநாள் வந்து கேஷில் கேப் அப் ஆகுமா, இல்லை வந்து ஃபியூச்சர் மறுநாள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா? இந்த ஒரு டவுட் வந்து எனக்கு பயங்கரமாக இருக்குது. இது நம்ம மார்க்கெட்டு அதாவது அக்டோபர் 1லேருந்து இது வந்து கொண்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்காங்க, பார்ப்போம். இதுக்கு அலோவ் பண்ணிடுச்சு செபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்தால் தான் நம்மளோட ரியல் இது என்னன்னு தெரியும். ஓகே, எஸ்எல்பின்னு ஒன்று போட்டுருக்குறீங்க, இது எங்கெங்கெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. இந்த ஹிந்துலேயும் போட்டிருக்காங்க, பிஸ்னஸ் லைன்லேயும் போட்டிருக்காங்க,
சேம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயுமே இது போயின்னு இருக்கு. என்ன ஒரு என்னென்ன விஷயத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் வந்து ஃபியூச்சர் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் அண்டு எஸ்எல்பி. எஸ்எல்பி பற்றி நான் வந்து அடுத்த வீடியோஸில் போகிறேன். ஏன்னா எஸ்எல்பின்றது ஒரு சூப்பரான டெக்னிக்கு. அந்த டெக்னிக் என்னன்றதோட ஹிண்ட்டை மட்டும் இப்போ சொல்கிறேன். வட்டிக்கு விடுறது, உங்களோட செக்யூரிட்டி யூஸ் பண்ணி வட்டிக்கு விடுறது தான் வந்து எஸ்எல்பி. அதை என்னோட அடுத்த வீடியோவில் அதை நான் தெளிவாக சொல்கிறேன், எஸ்எல்பினா என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் க்ளோஷியர் டேட் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டத்தை பற்றி அடுத்த வீடியோஸில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஏதாச்சும் கிடைச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணிங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு டெக்னிக்கல் டீமை ரெடி பண்ணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ரெடி பண்ணது. என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து சேருங்க நான் சொல்ல வரல. டெலிகிராம் சேனலில் ஃபுல்லாக டெக்னிக்கலாகவே நான் ட்ரை பண்ணினா இருக்கேன். ஸோ நீங்கள் அதை சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஐடியா ஷேர் பண்ணால் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதில் சேரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.